இந்தோனேஷியாவின் பாடிக் ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமான பயணிகள் விமானம் திடீரென்று தாறுமாறாக வானில் பறந்துள்ளது. இதனால் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் விமானிகளை தொடர்பு கொண்டு முயன்றிருக்கிறார்கள். ஆனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை. விசாரணையில் விமானிகள் இருவரும் அரை மணி நேரம் தூங்கியது தெரியவந்தது. சமீப காலமாக விமானங்களில் பயணிகளை வீதியில் உறை வைக்கும் பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. விமான பயணிகள் நடுவழியில் எமர்ஜென்சி கதவை திறக்க முயல்வது, குடிபோதையில் ரகளை செய்வது என்று அடிக்கடி விமான பயணிகளை இன்னலுக்கு ஆளாக்கும் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இதற்கெல்லாம் ஒரு படி மேலே சென்று சொல்லும் அளவுக்கு இந்தோனேஷியாவில் இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானிகள் இருவரும் ஒரே நேரத்தில் தூங்கியிருக்கிறார்கள். ஒரு நிமிடம், இரண்டு நிமிடம் இல்லை, சுமார் அரை மணி நேரம் தூங்கி உள்ளனர். இந்த விசித்திர சம்பவம் குறித்து விரிவாக இப்போ பார்க்கலாம். குரட்டை விட்டு தூங்கிய விமானிகள் இந்தோனேஷியாவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள சுலவேசி நகரில் இருந்து ஜாக்கதாக்கு மாதம் 25ஆம் தேதி பாடிக் ஏர்பிளைட் நிறுவனத்திற்கு சொந்தமான 153 விமானிகளுடன் வந்து கொண்டிருந்தது. இதில் இரண்டு விமானிகள், நான்கு விமான பணியாளர்களும் இருந்தனர். விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் வழக்கமான பாதையை விட்டு விலகி சென்றது. இதனால் விமானம் கட்டுப்பாட்டு அறையில் உள்ள அதிகாரிகள் விமானிகள் இருவரையும் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. இந்த பரபரப்பு சுமார் 35 நிமிடங்கள் நீடித்திருக்கிறது. அதற்கு பிறகு வழக்கமான பாதைக்கு விமான பயணத்தை தொடங்கியது. இதன் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக பாடிக் ஏர் விமானத்தின் விமானிகள் நடந்து கொண்ட விதம் கண்டனத்திற்கு உரியது என்றும், ஏர்லைன்ஸ் நிறுவனங்களுக்கு விமானிகளுக்கு ஓய்வு நேரம் கொடுப்பதிலும் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.